தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, மாமன்மார்களே, மச்சான்மார்களே, காசை அள்ளி பையன் கையில போடுங்க சாமி. ஆமா சாமி, பாயிண்ட்ல எடுங்க சாமி. காசை மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் திங்க கூடாதுன்னு சொல்லுவாரு. நீங்களும் திங்க மாட்டீங்க. அடுத்தவங்களையும் திங்க விடாம ஆட முடிக்காதீங்க சாமி. காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. ஆமா, காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. நான் சாத்தியால அடிச்சுக்கிறது இல்ல, இந்த பண்ணிக்கு பங்கு கொடுக்கணும் சாமி. எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறுங்க சாமி. இந்த பண்ணிக்கு முதுகெல்லாம் வயிறு சாமி. சாமி, அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டீங்க. கறி தின்னு பின்னால சொறி வந்து செத்து போயிருவீங்க. காசு போடு சாமி, காசு போடு. காசு ஒண்ணும்ல, யார வேடிக்கை போய் சொன்னது? தர்மம் பண்ணுங்க சாமி. ஹலோ, தொழில கவனி. ஆமா, எடுக்கிறது பிச்சை, இது பெரிய தொழில, இதை நான் கவனிக்கல. அடிக்கிறதும் தப்பு, செய்யறதும் தப்பு. நேத்து வசூலுங்க. நேத்துக்கு வசூலா? கொஞ்சமா இருக்கு. ராத்திரி எல்லாம் உன்னை ஆள வேற காணோம். எங்க போயிருந்த? வர முடியலீங்க. வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பயிலில் எல்லாம் திருத்திட்டு போக சொன்னாங்களாக்கு. எங்கேயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருண்ட ரோட்ல உருண்டு வந்திருக்கான். டேய், நம்ம மாலையெல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய்மார்களுடைய தாரியை காப்பாத்திருக்காங்க. மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாரியை அறுத்துறாதீங்க. ஏமாண்டி பாகுனாரா? பாகலே தாண்டி. கங்கார் படுக்கண்டி, நேனு உண்ணானு அப்படிங்களா? இந்த ஊர் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து போர்டு சொல்லி தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல பிளவர் சட்டி வச்சு மேல தண்ணீர் பந்தலும் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர் மோர்வத்து சொல்றேன். நீங்க கையேந்தி பிச்சு எடுத்துட்டே போறீங்களா? மூணு ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கான் இந்த நாய். எங்க அனாவசியம் பேசாதீங்க. என்ன சக்கரத்தில் நீக்கிருங்க, என் ஏரியாவை பிரிச்சு கொடுங்க. ஆண்டா, பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தான். அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நாடு உருப்படுமா விளங்குமா? வாய மூடுறா. முன்னாடியே சொல்றது இல்லையா? நீ பெத்த பொண்ணு தானே? வாங்க மாட்டேங்க. அப்புறம் 10 பைசா உங்க பழைய கஞ்சிக்கு தெரு தெரு அடிச்சிருக்கீங்க சாட்டையால? அது தொழில், இது நம்ம சொந்தம். சாட்டை அடிக்கார நம்மள சொந்தங்கிறான்.
இந்த காரியத்தை முடிச்சிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுப்போம்ங்க. ஆமா முடிவெடுப்போம். அப்ப நான் வரட்டுங்களா? அம்மா வரணுமா? ஏய் வரடா. வரடா. ஏய் வர. வரடா. வரட்டுங்களா? டேய் மறக்காதடா சொன்னா கேக்குற டேய். வரங்க. வர. ஏய் வரே. எனக்கு அன்னைக்கு நீங்க சாட்டியால அடிச்சிட்டத பார்த்து நான் துடி துடிச்சு போயிட்டேன். எனக்கு காத்தோ கருப்போ பிடிக்கல. பிடிச்சமா நடிச்சேன். நடிச்சியா? எதுக்கு? எங்க அப்பா எனக்கு ஒரு கொல்லகார மாப்பிள்ளை கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. அட கூமாச்சி தலையா. ஆமாங்க, ரத்தம் சிந்தியாவது என் பொண்ணை நீ காப்பாத்துவியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த மாப்பிள்ளை கிட்ட கேட்டாரு. அவரு காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. அட பாவி. அன்னில இருந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சமா நடிச்சேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த சாட்டை அடிச்சுக்கிட்டு எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா? இந்தியாவில பல இடங்களுக்கு போவேன். அப்ப உங்க கூட வந்து அங்கெல்லாம் சுத்தி பாக்கலாமா? சுத்தியும் பாக்கலாம், சுத்தி சுத்தியும் பாக்கலாம். இந்த செருப்பால் அடிச்சு காரி துப்புற வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்னீல்ல? இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்கன்னு பாரு. அப்ப இனிமே நம்ம எப்படிங்க சந்திக்கலாம்? அதான் ஒப்பனே சொல்லிட்டானே, பேய் ஓட்டுற விஷயமா என் பொண்ண நீ அடிக்கடி சந்திக்கலான்னு. இதையே காரணமா வச்சு நான் தினம் தினம் வந்து சந்திக்கிறேன். நீ யாரா? என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, என் கூட ஒரு கல்லூரி மகா இருப்பாள்ல, அவன் உங்க ஊர் பொண்ண தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்போம். அட போய, அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே, அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணயா? வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல ஊசி, நெக இருக்குல்ல நெக, அந்த நெகல்ல குத்து குத்துன குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான். குத்திருவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். என்னை லேசர் எடுத்து தட்டுங்க. தட்டிடுவோம். பிளவா தட்டிடாதீங்கய்யா, நான் வரட்டுமா? ஊசி மறந்துடாதீங்கய்யா, ரத்தம் வர முடியா குத்துங்கய்யா. மூன்றாவாய, என் பொண்ணை மயக்கி ஊர் ஊர அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதை என் காதார கேட்டேன். இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா, கொஞ்சம் விட்டுருங்க ஐயா, அத வீணா இம்ச பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், டிராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலயும் அதான், ஆலமரத்தடையிலயும் அதானா ஐயா? ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா. ராமர் சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்கய்யா. ஒரு சாட்டியா நடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே, நீங்க எதுவும் பேசாதீங்க, இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க ஐயா. எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா, வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிங்க ஐயா. ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா? ஊசி எடுத்து நகக்கண்ணில் ஏத்துங்கய்யா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா 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 ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா ஐயா. உண்மை நான் ஒத்துக்கிறேன் ஐயா, அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதான் ஐயா. ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான் ஐயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோசம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில் அடிச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இது என் சாட்டை மேல சத்தியம். இதெல்லாம் நல்லா திருச்சி வைக்கிறது இல்ல. தெரிய மாட்டேங்குது, நான் என்ன செய்யறது? தெரிய மாட்டேங்குது அண்ணே. சௌகரியக்காரன் தம்பி, கூட நாள் குறைங்க இருக்குமே. இங்க அலர் மலைக்கு போயிருக்கு, உங்களை தான் பாக்க வந்தேன். ஏன்? ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நம்ம லவ்வரை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் எப்பப்ப லவ் பண்ணா? நீங்க வேற. ஏன் லவ்வரை பார்த்தேன்? அவங்க அப்ப வீட்டுல வச்சு புடிட்டான், வெளியவே விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை எப்படியா சந்திச்சு பேசி ஆகணும்? இப்படியே போனா அவங்க அப்பனை எனக்கு சண்டை வந்துடும். மாறு வேசல போகணும், ஒரு ஐடியா கொடுங்க. உனக்கு மாறு வேசுக்கு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி தரையங்கிட்ட வாங்கிக்க. அண்ணா கொடுக்கறது கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கிழிஞ்சு நீ கொடுத்துறாங்க, என் காதை கெட்டுப்போம். இதை கொடுத்தா ஏன் தொழில் கெட்டு போயிடும்? அது போகட்டும், என்ன வேசம் சொல்லுங்க. அத நான் சொல்றேன், காதை கொடுங்க. வா, காதுல கடுக்குன்னு போட்டிருக்கியா? இல்லையே. இதுக்கு முன்னால ரெண்டு மூணு பேருக்கு ஐடியா கொடுக்குறேன்னு காதல் இருக்கிற கடுக்கனை கடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான். தம்பி, அதை கடுக்குன்னு இல்ல, பேசாம இருங்க, காதை கொடுப்பா. காதலோட வேகம் என்னன்னு இப்பதான்டா எனக்கு தெரியுது.
அந்த பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. டேய் நீ என்ன பண்ற? முன்னாடியே போய் நான் இந்த வேசல தான் உருண்டுட்டு வர்றேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு. இல்லன்னா அரிசி போட அவங்க அப்பா வந்துருவான். அவன் மூஞ்சிய நின்னுட்டே பார்க்க முடியாது. படுத்துட்டு பார்த்தா சினிமா ஸ்கோப்ல நெளிஞ்ச மாதிரி தெரிய வேண்டாம். டேய் போறியடா, சொல்லிர போங்க. கோவிந்தோ போங்க, தீராத வினையெல்லாம் பத்து வைப்பான் கோவிந்தோ. அன்னைக்கு ஊசியில குத்தியே உனக்கு புத்தி வரலையே. இரு இரு, போற வழியில நெருஞ்சு உள்ள போடுறேன். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ, சேராத மனசு எல்லாம் சேர்த்து வைப்பான் கோவிந்தோ. நெருஞ்சு உள்ள போடுற, நல்லா குத்தும் கோவிந்தோ கோவிந்தோ. நெருஞ்சு முள்ளு உருள்ற பாதையில நெருஞ்சு முள்ள யாரோ போட்டிருக்காங்க கோவிந்தா. போட்டது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள பீஸ் பீஸா கலட்டிடுவன் கோவிந்தா. இப்படி ஒரு காதல் எனக்கு தேவதானா கோவிந்தா? இந்த மானங்கட்ட காதல் பண்றதை விட நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கிறான் கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தோ, கண்ணு கட்டின தூரத்துல எந்த நாயுமே காணலையே கோவிந்தா. சொல்ல சொன்ன நாய் சொல்லுச்சோ சொல்லலையோ கோவிந்தா? அப்போ வர்ற கோவிந்தோ. பாரியாதம் பாரியாதம், கோவிந்தா வந்திருக்கு, உண்டியல் ஏதாவது போட்டு அனுப்பு. போடா நெளிஞ்ச மூஞ்சி கோவிந்தா. கோவிந்தா பாரிஜாதம், ஊசி குத்தினது எப்படி இருக்கு கோவிந்தா? ஊசியில குத்துறத கூட தாங்கிக்கலாம் கோவிந்தா கோவிந்தா, ஆனா நெஞ்சில குத்துறத தாங்க முடியலையே கோவிந்தா. இது என்ன கோவிந்தா, ஒரே இடத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது. நாளைக்கு இந்த வேஷத்துல வருவே கோவிந்தா. நாளைக்கு நான் பூம்பூ மாட்டுக்கார வேஷத்துல வருவேன் கோவிந்தா கோவிந்தா. அந்த நேரம் பார்த்தும் கொப்பன வீட்டுல விட்டுட்டு நீ வெளியே ஓடி போயிடாத கோவிந்தா. அந்த கோமனாய அடிச்சு துரத்திட்டு நீ வீட்டிலேயே இரு கோவிந்தா. அந்த மூஞ்சியை எப்படித்தான் நீ 24 மணி நேரம் பாத்துட்டு இருக்கிறியோ கோவிந்தா? அரை மூட்டு அரிசி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. நான் வாங்க முட்டுட்டேன் 5 அரிசி எண்ணி வச்சுட்டு நான் சொல்ல கொடுக்கறத பாரு. சந்தேகப்படுது கோவிந்தா, நீ உள்ள போ கோவிந்தா. கோவிந்தோ தவிடு வேணுமா, புண்ணாக்கு வேணுமா, பருத்தி கொட்டை வேணுமா? இந்த வீட்டுக்கு கல்யாண ராசி வரப்போகுதா? வரப்போகுதா? இந்த வீட்டு மாப்பிள்ளைய நீ பாக்கணுமா? பாக்கணுமா? இந்த வீட்டு புண்ணியவதி நீ நேரா பாக்கணுமா? பாக்கணுமா? வாங்கோ. பாத்தியா, மாட்டு சாக்கு வச்சு உன் பொண்ட கூப்பிடுறான். நீ மட்டும் அங்க போகலன்னா அவன் உன் பொண்ட கூட்டிட்டு ஓடிடுவான். இந்த வீட்டு புண்ணியவதி வரப்போகுது ராஜா, நீ ஒதுங்கி ராஜா. வாமா புண்ணியவதி. குதிக்கலையா? அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் அப்பனாவோ அண்ணனாவோ இருந்தா அவ கால் வேற கை வேற தனித்தனியா வெட்டி எடுத்திருப்பேன். வெளியேற காதல விழுந்திருப்பது கத்தாதீங்க. அந்த செவிட்டு நாய் காது வேற கேக்குமா? காது கேக்குமா? கேட்டுதான்டா வர்றேன். ஏய் இருக்கு உன் கோமாதா, இது என் பொண்ணு பாரிஜாதம். நீ சாட்டடி கல்லூரி மங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப பூம்பு மாட்டுக்காரன் வேஷத்துல வந்திருக்க. இதெல்லாம் உனக்கு எந்த நாய் சொல்லுச்சு? இது எவனோ கூட இருக்கணும்னா குடி படிச்சிருக்கான். இந்த பொண்ணை வச்சு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா? என்ன பண்ண போறேன்? இது நல்லா இல்லைங்க சாமி. நீ இந்த ஊர் பொண்ணு எழுதிட்டு போகிறத வந்தன காத்து கிடக்கு போயா சாமி. இந்த பாரு சவுக்கு, நீ யாரு என்னன்னு இந்த ஊருக்கே தெரியும். மரியாதை இங்க இருந்து போயிடு. என்னடா எவனை கேட்டாலும் காசு போட மாட்டேங்கிறான் அண்ணே. நீங்களே அடிச்சுக்கிட்டா காசு போட மாட்டாங்கண்ணே. அவங்கள திருப்பி அடிச்சு பாருங்க, காசு தன்னால போடுவாங்க. அப்படியா? சாமி. ஐயோ 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 ஐயோ. போடு சாமி. போயா காசு இல்ல சாமி. கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க சாமி. என்ன கேக்குதா?
நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. நம்ம முன்னோர்கள்லாம் 10 பைசாவுக்கு சாட்டையால் அடிச்சுட்டே செத்து போயிட்டானுங்க. அதே சாட்டையை திருப்பி அடிங்கன்னு இவன் சொன்னா பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு வயசான உனக்கு இல்லையே. ஒரு 2-3 முதலாளிகளை தான் அடிச்ச, பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டானுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலாளிகளையும் அடிச்சா என்ன கிடைக்கும்? ஜென்ம தண்டனை கிடைக்கும். ஐயோ நான் இல்ல. எந்தர்ரா பரிஜாதா, பரிஜாதா என்ன? ஐயோ என்ன கையில அரளி கொட்டை? உனக்காக பலா கொட்டைய வாங்கி வச்சிருக்கேன், முதல் அதை கீழே போடு. உங்க அண்ணன் தான் உள்ள போயிட்டாரு. அண்ணன் போனா என்ன? ஆட்டுல தம்பிங்க இல்ல? இந்த சாட்டை அடிக்கிறதுக்கு காலேஜ்ல படிச்சு பட்டம் வேணுமா? அதே சாட்டை நான் அடிக்க மாட்டேன். நான் சாட்டை அடிக்கிறேன், அவர் தப்படி சொல்லு. தெரியாத இப்படிதான் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அவரு உள்ள வச்சுட்டேன். சரி சரி, போனது போச்சு. அந்த ஆளு இனிமே வரவே போறது இல்ல. ஜென்ம தண்டனை, வரவே மாட்டான். அவரு வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவரு வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்தா உனக்கும் பல்லு குட்டி போவோம், அவருக்கும் பல்லு குட்டி போவோம். ரெண்டு பேரும் எப்படி பேசுறீங்க தெரியுமா? பாப்பா 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 பாப்பா. அதனால சொல்றேன், உனக்கும் இளமை எனக்கும் இளமை. இளமை ஊஞ்சல் ஆடுறதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவா? அண்ணன் எப்படி வந்தீங்க? நீ இன்ஜினியரா பட்டம் வாங்கும் போதே நான் வந்துட்டேன். அப்பவே வந்துட்டீங்களா? ஏண்டா படுவா, எனக்கும் பல்லு கொட்டி போயிடும், இவனுக்கும் பல்லு கொட்டி போயிடும், அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பெப்பேவா? டேய் அந்த அரளி கொட்டி அரையடி. எதுக்குண்ணே? உனக்கு தாண்டா. ஐயோ அது விஷம் தாண்டா, அது தின்னுட்டு நீ சாவு. எனக்கு தப்படிக்க தெரியாதுன்னு நீ சொன்னல, அது பெரிய இங்கிலீஷ் இன்ஸ்ட்ருமெண்ட், எங்களுக்கு வாசிக்க தெரியாது. கீழே ஒரு குச்சி மேல ஒரு குச்சி வச்சு தட்டா தப்பு தப்புன்னு சத்தம் வருது, அது எனக்கு அடிக்க தெரியாதா? இத தின்னுட்டு நீ சாகணும், அதே தப்ப நான் உனக்கு அடிக்கணும். நான் சாகுறத பத்தி கூட கவலைப்படல. என்னை தின்னு போக ஆள் இல்லையே. ஆமா, இவர் 5000 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ண, இவருக்கு பேண்ட் செட்டு வாத்தியம் வச்சு 500 பேர் மேலதாரத்தோட தூக்கிட்டு போறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க. நீ ஒண்ணு உனக்கு தெரியாது, ஆளை பார்த்தா அண்ணியும்பா, ஆள் இல்லைனா பின்னால புடரை புடிச்சு கடிச்சு வச்சிருவான். இவன் அப்படிப்பட்ட சோரிநாயாக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சு போடு போடு போ. நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப போய் அப்படித்தான். ஜெயிலுக்குள்ள போனா வெளியே வரமாட்டான்னு நாட்டையே வித்து போடுறானுங்க. உள்ள போனவெல்லாம் வருவான்டா. இங்க பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு வித்த காட்டுறதுக்கு எனக்கு மாடு தேவை. மகனே, நாளைக்கு நீ மாட்டோட வரல, இந்த போதை புல் தலையில தீய வச்சிருவேன். உங்க அப்பங்க சிபாரிசு பண்ணி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு, அந்த நல்ல மனுஷன் வாழணும். நாங்களே மாறிட்டோம், நீ வேற போடா. என்ன தெரியல? ஐயோ மாமா, நீங்களா அடியே ஒப்பண்டி? அப்பா என்னப்பா இது? இது ஊதறது, சைடுல தொங்குறது, பிச்சு எடுக்கிறது, தெரியல உனக்கு? என்ன மாமா நீங்க இப்படி மாறிட்டீங்க? என்ன என்ன வாத்தியார் பொண்ணு பூம்பு மாட்டுக்காரன் கட்டிக்கிட்டு ஊர்ல கேவலமா சொன்னாங்க. பார்த்தேன், உங்களவங்களா மாறிக்கிட்டேன். எங்களவங்களாவா? ஆமா, நான் ஊதறேன், நீ மாட்டை பிடிச்சிக்க, பொண்ணு காசி வாங்கட்டும். ஆமா, மாடு எங்க? மாட்டை இப்ப கொண்டு வர்றேன்னு அந்த கலர் கம்பி தலையை சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வரல, அவன் தலையில தீய வச்சிருவான். பெருசா மாடு கட்டிங்களே, அதை விட பெரிய மாடு இந்தாங்க வச்சுக்கீங்க. ஆனா ஒண்ணு, யாராவது இந்த மாட்டை பத்தி கேட்டாங்க என்ன சொல்லாதீங்க, நான் வர்றேன். சரி நீ போடா. மாமா நீங்க ஊதுங்க மாமா. ஐயோ என்ன நீ பாத்திர மாட்டை கொண்டு வந்து விட்டாயா? ஓடியாடி கொம்ப பாருங்க, குத்து குறை எடுத்துட்டு போறதுக்கு. ஐயோ ஓடியாங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க.